வெல்கம் டு லெக்சர்ஸ் ஹோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சூப்பரான நாட்டுக்கோழி தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம், இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நாட்டுக்கோழி செய்யும்போது நல்லெண்ணெய் விட்டு செஞ்சோம்னா அது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இந்த கடுகும் சோம்பும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு தொக்கு நல்லா வரும். வெங்காயத்தை வதக்கும் போதே அதில் கொஞ்சம் கருவேப்பிலைகளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குறதுக்கு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்த பிறகு இதில் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிளகாய்த்தூள் வீட்லேயே பண்ண மிளகாய்த்தூள், அதனால இதில் தனியாவும் சேர்ந்தே இருக்குது. நீங்கள் செப்பரேட்டாக ஆட் பண்ணுறீங்கன்னா 1 ஸ்பூன் அளவு தனியாவும் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ நான் ஏற்கனவே சிக்கனை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து இதை 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை வேக வச்ச தண்ணியும் இதில் கூட சேர்த்துக்கிறேன். சிக்கனை நீங்கள் வேக வைக்காமல் அப்படியேவும் செய்யலாம். அந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர் போல் இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து வரணும். ஏன்னா இது நாட்டுக்கோழின்றதால இது வேகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதுவே நான் ஏற்கனவே சிக்கனை வேக வச்சு எடுத்துருக்கிறதால இது ஒரு 5 நிமிஷம் போல் வெந்தாலே போதும். இந்த சிக்கன் இந்த மசாலாவோட நல்லா சேர்ந்து வரட்டும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல 1 ஸ்பூன் மிளகு தூளும் கொஞ்சம் போல கொத்தமல்லி இலைகளையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி. இது பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா பண்ணிடலாம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.